ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜல்லி டிவி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுங்க அப்படின்னு டச் பண்ணிடுங்க. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டத்தில் உள்ள தோகுடியில் வசித்து வரும் தர்மலிங்கம் அவர்களின் காலை ஜெட்டு, அதனுடைய வரலாறு பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த கலையானது தோவடி மாவட்டத்தில் உள்ள தர்மலிங்கம் அவர் வீட்டிலே பிறந்து இன்றளவும் வளர்க்கப்பட்டு வருகிறது. பார்த்தீங்கன்னா அது பிறந்த மண் துவாக்குடியில் தான் இதற்கு முதல் களம். 2018 லெச்சம்பட்டி, மோசக்குடி, களமாவூர், நவல்பட்டு போன்ற ஜல்லிக்கட்டிலில் இந்த கலை பங்கு பெற்று மாபெரும் வெற்றியாகி சூடியது. அதன் பிறகு 2019 லால்குடியிலும் இந்த கலை பங்கு பெற்று அங்கும் வெற்றி வகை சூடியது. இந்த கலை முதன்முதலாக நின்று விளையாண்ட ஊர் என்றால் பார்த்தால் அரம்பலூரைச் சேர்ந்த அன்னமங்கலம். அந்த ஊரிலிருந்தான் இந்த கலை விளையாட ஆரம்பித்தது. அதன் பிறகு சேலத்தில் உள்ள தம்பப்பட்டியிலும் இந்த கலை விளையாண்டது. பல்லப்பட்டியில் விளையாண்ட பொழுது இந்த காலையால் ஒரு வீரனுக்கு பாய்ச்சல் ஏற்பட்டது. அந்த ஊரில் இந்த கலைக்கு 3 பரிசுகள் வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு 2020 சூரியூரிலும் நன்றாக விளையாண்டது. பொத்தமேட்டுப்பட்டி, மணப்பாறையில் உள்ள பொத்தமேட்டுப்பட்டியிலும் இந்த கலை நன்றாக விளையாண்டது. தான் விளையாண்ட முதல் களமான பெரம்பலூர் களத்திலும் மீண்டும் அங்கேயே சென்று விளையாண்டது. மானச்சுப்டி களத்திலும் விளையாண்டு அங்கும் ஒரு வீரனுக்கு பாய்ச்சலை இந்த கலை ஏற்படுத்தியது. ரெட்டிப்பாளையம், இந்த ஊரிலும் இந்த கலை நன்றாக விளையாண்டது. 2021 மதுரைக்கு கொண்டு போகும் என்று முடிவு செய்யும் பொழுது இந்த காலைக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் மதுரைக்கு கொண்டு போக முடியவில்லை. அதற்கு பிறகு மாதா கோட்டையில் இந்த காலை பங்கு பெற்று அங்கு 2 வீரர்களுக்கு பாய்ச்சலை ஏற்படுத்தியது. மட்டுமல்லாமல் அன்று இந்த காலை விளையாண்ட ஆட்டத்தினால் இதர காலைக்கு பரிசு சைக்கிள் வழங்கப்பட்டது. பொத்தமேட்டுப்பட்டியில் மீண்டும் இந்த காலை நன்றாக விளையாண்டு அங்கு சிறந்த மாடு என்று 2 பரிசு பெற்று 2 கிராம் மோதிரமும் ஃபேன் போன்ற இதர பரிசுகளும் பெற்றது. இருங்கலூரில் இந்த காலை நன்றாக விளையாண்ட காரணத்தினால் இந்த காலைக்கு இரும்பு கட்டில் பரிசாக வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு நாஞ்சிக்கோட்டையில் இந்த காலை பங்கு பெற்று அங்கும் நன்றாக விளையாண்டு மாபெரும் வெற்றி வகை சூடியது. அதன் பின்னால் இன்றளவும் எந்த காலத்திலும் பங்கு பெறாமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த காலைக்கு சிறப்பு அம்சம்னு பார்த்தோன்னா, இந்த காலை தன்னை கட்டு வரும் வீரர்களை தனது இரு கொம்புகளால் தூக்கி எறிவதுதான் இந்த காலையினுடைய சிறப்பு அம்சமாகும்.